ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ நம்ம ரெட்மி அண்ட் போக்கோ ஃபோன் வச்சிருப்போம். அந்த ரெட்மி அண்ட் போக்கோ ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அப்டேட் வரணும், நம்ம என்ன பண்ணணும். ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே இருக்க பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல்லன் கிளிக் பண்ணால் மூணு ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆள் செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷனும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம் அந்த பீட்டா அப்டேட்லாம் பற்றி. ஸோ பீட்டானா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணுறதாலும் சரி, எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் நமக்கு டேரெக்டாக வந்து பண்ண பப்ளிக் வந்து கொடுத்துட மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பண்ண எல்லா பப்ளிக் ரிலீஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா. ஸோ நீங்கள் அந்த டெஸ்ட் ஆனால் எப்படி இருக்கும்? ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் வந்து அப்படி கிடைக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணோம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி வந்து ஒரு மியூஐ 14 வச்சுக்கலாம். ஸோ மியூஐ 14க்கான அப்டேட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் வந்து பண்ண எடுத்தோம் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ டெஸ்ட்லாம் முடிஞ்சு தான் நமக்கு வந்து பப்ளிக்கே வருது. அப்போவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஃபோன் பிரிக் ஆகுது. ஸோ போக்கோ X3 போனோம், உங்களுக்கு போக்கோ X3 போல தெரியும் கண்டிப்பாக வந்து பண்ண என்ன பிரிக் ஆச்சு, எவ்வளோ ப்ராப்ளம் ஆச்சுன்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை ஆகுது. ஸோ டெஸ்டிங் வந்து பண்ண கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம முதலே சொன்ன மாதிரி மியூஐ 14 வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பப்ளிக்கெல்லாம் கொடுக்காம டெஸ்டிங் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய யூசர் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பண்ண எதாவது ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு மீ ஃபீட்பேக்ஸ் அப்படின்னு இருக்கும், அதுக்கு வந்து இப்போ ரிப்ளை பண்ணுங்கள். நாங்கள் வந்து பண்ண அந்த கமெண்ட்லாம் படித்து அங்கே என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து பீட்டா டெஸ்டிங். நம்ம வந்து இப்போ டெஸ்ட்டாக வந்து மாற போகிறோம். ஸோ அதான் வந்து இப்போ ஒரு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஓஎஸ். ஸோ அது வந்து டேரெக்டாக பப்ளிக் வந்து கொடுக்க முடியாது, அதுக்கு ஒரு டெஸ்ட் வந்து தேவை. ஸோ டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து கொடுக்கலாம். அந்த டெஸ்ட்டு தான் நம்ம. ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இப்போ அந்த அப்டேட்டில் கிடைக்கும். ஸோ அது இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், அந்த லிங்க் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இங்கே லிங்க் ஓப்பன் பண்ணி முடிச்சக்கப்போ நீங்கள் டெஸ்ட்டை அப்ளை பண்ணால் மட்டும் பாருங்கள், இல்லை வந்துட்டு ஓகே என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்துட்டு இன் ஆர்டர் டு கிராஜுவேட் யுவர் ரைட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் த சர்வே ப்ளீஸ் ரீட் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் அண்ட் கேர்ஃபுல்லி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் பீட்டா டெஸ்ட்டெலாம் ஜாயின் பண்ணுறதுக்கு முடியும் நிறைய கொஸ்டின்லாம் இருக்குது. ஸோ மறக்காம ஆன்சர் பண்ணுங்கள். உங்களோட பர்சனல் டேட்டாலாம் எதுவும் லீக் ஆகாது. ஸோ உங்களுக்கு எல்லாமே ஓகே அப்படின்னா வந்து நீங்கள் கீழே கொடுத்து செகண்ட் கொஸ்டின் வந்து போகலாம். ஓகே, செகண்ட் கொஸ்டின். ஸோ இந்த அப்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் வந்து கலெக்ட் பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயோட அக்கௌண்ட் இருக்கும், ஸோ அந்த அக்கௌண்ட்டோட ஐடி நம்பர். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் ஐஎம்ஐ நம்பர். ரெண்டுமே நீங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே கொடுத்து நெக்ஸ்ட் வந்து போகலாம். மூணாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 18 வயசுக்கு வந்து மேலே இருக்கும். ஸோ 18 வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா வந்துட்டு இந்த அப்டேட் வந்து கிடைக்காது. ஸோ அவங்க கேட்குறாங்க நம்ம வந்து பண்ண 18 வயசுக்கு மேலே தான், ஜஸ்ட் வந்து இப்போ நெக்ஸ்ட் கொடுத்து போகலாம். நாலாவது கொஸ்டின் வந்து போவோம். நாலாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் பேக்கப் யுவர் டேட்டா பிஃபோர் அப்டேட்டிங் மேனட்ரி. ஸோ நான் முதலே சொன்னேன் பார்த்தீங்களா, டெஸ்டிங்கில் வந்து பண்ண என்ன வேணாகலாம். ஸோ உங்கள் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக் ஆகலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பக் அப்படி ஸ்டாப் ஆகி நிற்கலாம், என்ன வேணாகலாம். ஸோ அதுக்கெல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எதாவது பார்த்துச்சுன்னா கம்பெனி தரப்புலேருந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஃபோன் வந்து நீங்கள் பீட்டா டெஸ்ட்டாக ஜாயின் பண்ணுறீங்க, அதுக்காக வந்து நாங்கள் புது புது ஃபீச்சராக சீக்கிரமாக கொடுக்குறோம். ஆனால் வந்து பார்த்து பக்ஸ் ஆச்சு தினக்கப்புறம் ப்ராப்ளம் ஆச்சு அப்படி அங்கே கிட்ட கேட்கக்கூடாது. ஓகே அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே தான். அதுக்கப்புறம் அது கீழே மெயினாக சொல்கிறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆனால் கூட ரெடி பண்ண தெரியுமான்னு கேட்குறாங்க. ஸோ கஸ்டம் ரூம்லாம் போடுவீங்களா, இல்லை ஒரு ஸ்டேபிள் ரூம் வந்து போட தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது தெரிஞ்சால் மட்டும் எஸ் கொடுங்க அப்படின்றாங்க. ஓகே, அஞ்சாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயோட அக்கௌண்ட் நம்பர்னு கேட்குறாங்க. ஸோ எம்இ ஐடி அப்படிம்பாங்க. இது வந்து போனால் செட்டிங்ஸில் போனால் வந்து மேனேஜ் அக்கௌண்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ஐ அக்கௌண்ட் நம்பர் வந்து இருக்கும். ஸோ அந்த நம்பர் என்டர் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, ஆறாவது கொஸ்டின் உங்கள் ஃபோனோட ஐஎம்ஐ நம்பர் வந்து என்டர் பண்ணும். ஐஎம்ஐ நம்பர் பார்க்கறதுக்கு *06 அப்படின்னு சொல்லி கொடுத்தா உங்கள் ஃபோன் ஐஎம்ஐ நம்பர் இருக்கும், அந்த நம்பர் வந்து என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து கொடுக்கலாம். ஓகே, ஏழாவது கொஸ்டின், நீங்கள் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, ஷியோமி ஃபோனா ரெட்மி ஃபோனா? நம்ம யூஸ் பண்ணுறது ரெட்மி ஃபோன். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9வது கொஸ்டின். எங்கே அப்புறம் 8வது கொஸ்டின் காணும்னு பார்த்தீங்கன்னா 8 வரல, அதுக்கடுத்து எனக்கு ஸ்ட்ரைட்டாக 9 வந்து போயிடுச்சு. நீங்கள் ரெட்மி ஃபோன் என்னென்ன ஃபோன் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டது. ஸோ இங்கே தான் நமக்கு வந்து பண்ண ஆப்பே இருக்குது. ஸோ எல்லா ஃபோனுக்கு வந்து பீட்டா டெஸ்டிங் வந்து கொடுக்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரெட்மி சிக்ஸ் வச்சிருக்கீங்க வச்சுக்கலாம், ரெட்மி 6க்கு எப்படி வந்து புது அப்டேட் வந்து கொடுக்க முடியும்? அந்த ஃபோனுக்கே வந்து அப்டேட்டில் ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஃபோன் லிஸ்ட்டில் வந்து இருக்காது. ஸோ இப்போ என்னென்ன ஃபோனுக்குலாம் டெஸ்டிங் நடக்குதோ அந்த ஃபோன் லிஸ்ட் மட்டும் தான் காட்டும். இப்போ எக்ஸாம்பிள் லேட்டஸ்டான டிவைஸ்லாம் வந்து Note 10 இருக்கு, Note 11 இருக்கு, Redmi Note 9 Pro. ஸோ இந்த மாதிரி வந்து Mi 11X, ஸோ இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான புது ஃபோன் இருக்கும். ஸோ அந்த ஃபோனுக்கு மட்டும் தான் நமக்கு ஆப்ஷன் இருக்கும். நம்ம எல்லாத்தோட ஃபோன் வந்து காட்டு நினைக்காதீங்க. எந்தெந்த ஃபோனுக்குலாம் அப்டேட் நெக்ஸ்ட் ரெடியாக இருக்கும் அந்த ஃபோனுக்கோட நேம் எல்லாம் காட்டும். நீங்கள் விசே பீட்டா டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃபோன் எந்த லிஸ்ட்டில் கட்டது காட்டிக்கிங்க. ஸோ அப்படி எதுவுமே காட்டல அப்படின்னா நீங்கள் வந்து பீட்டா டெஸ்ட் ஜாயின் பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ உங்கள் ஃபோன் இப்போ என் ஃபோன் வந்து Redmi K20, ஆனால் Redmi K20 வந்து பண்ண லிஸ்ட்லேயே இல்லை. அப்போ நான் வந்து செலக்ட் பண்ண முடியாது, அப்போ என் ஃபோனுக்கு வந்து பார்த்து அப்டேட் வராது. ஸோ Redmi K20 வந்து அப்டேட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அர்த்தம். ஸோ உங்கள் ஃபோன் லிஸ்ட்டில் இருந்தால் மட்டும் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போக முடியும். இல்லை வந்து அன் ஆஃப் தாபோ கொடுத்து நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம். டென்த் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க வந்துட்டு நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து பண்ண குளோபல் யூஸ் பண்ணுறீங்களா, யூரோப் யூஸ் பண்ணுறீங்களா, ரஷ்யாவா, இந்தோனேஷியாவா, டர்க்கியா, ஜப்பானும் கேட்கும். ஸோ நம்ம வந்து இப்போ இந்தியாவை யூஸ் பண்ணுறோம், பட் இந்தியா வந்து காணும். ஸோ குளோபல் வந்து கொடுத்துக்கலாம், குளோபல் மீ கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் வந்து போய்க்கலாம்.
லாஸ்ட் 11th வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட் ஆனஸ்டி. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக தான் கொடுத்தீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு தான் பிரச்சனை பார்த்து சொல்கிறாங்க, நம்ம வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். எஸ் ஓகே, நம்ம எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து காட்டும் நீங்கள் வந்து பண்ண சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் வந்து செக் பண்ணுறோம், செக் பண்ணிட்டு உங்கள் அப்டேட் இருந்துச்சு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஸோ இன்ஃபார்ம் வந்து எப்படி பண்ணுவோம்னு தெரியல, நமக்கு வந்து பண்ண எந்த விதமான அக்கௌண்ட் லாகின் பண்ணுவோம் அக்கௌண்ட் நம்பர் கேட்க கிடையாது. பட் நான் நம்ம வந்து எம்ஐயோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், நம்ம ஃபோன் ஐஎம்ஐ டிவைஸ் வந்து கொடுத்துருக்கோம், மேபி வந்து பண்ண ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அப்டேட்டுக்கே வரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா வந்துட்டு எம்ஐயோட பீட்டா டெஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்க முடியும். எம்ஐயோட பீட்டா டெஸ்ட்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா புதுசு புதுசாக ஒரு அப்டேட் எல்லாமே வந்து பண்ண ஃபஸ்ட்டு உங்களுக்கே வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் நான் மட்டும் பண்ணுங்கள். ஸோ முதலே சொன்ன மாதிரி தான் பீட்டாவில் வந்து கண்டிப்பாக பக்கலாக இருக்கும், உங்கள் ஃபோனே வந்து என்ன ஆகலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா படிச்சு பாருங்கள், கிளிக் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டாக் ரோம் வந்து ஃபிளாஷ் பண்ண கற்றுக்கிட்டா மட்டும் கொடுங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம பீட்டாவில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா கூட நம்ம ஸ்டாக் ரோம் வந்து வந்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ மறக்காம பார்த்து வந்து கொடுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ பீட்டா டெஸ்ட் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்தோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரிப்பன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணால் மூணு ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், எல்லாரும் சந்திக்கிறேன். சி யூ கைஸ், பாய், ஹேவ் எ நைஸ் டே.